இந்தியாவில் பல விசித்திரமான கோவில்களை நாம் பார்த்ததுண்டு அந்த வகையில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு அதிசய குகை கோவிலை பற்றித்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகின்றோம் தமிழகத்தில் உள்ள தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை பேரூராட்சியில் அமைந்துள்ளது வெட்டுவான் கோவில் ஊரின் பகுதியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அந்த ஊரின் பெயரை கொண்ட மலையில் அமைந்துள்ளது இந்த கோவில் கிபி எட்நூறாம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த கோவில் ஒரே ஒரு பாறையால் செதுக்கப்பட்டது கழுகு மலையில் ஏறி நடந்து செல்லும் போது இக்கோவில் கண்ணுக்கு தெரியாது காரணம் இது சற்று தாழ்ந்த தளத்தில் சுமார் பத்து அடி இறக்கத்தில் அமைந்துள்ளது மிகப்பெரிய பாறையை கிட்டத்தட்ட ஏழு புள்ளி ஐந்து மீட்டர் ஆழத்திற்கு சதுரமாக வெட்டி எடுத்து அதன் நடுப்புறத்தை அக்காலத்திலேயே கோவிலாக செதுக்கியுள்ளார்கள் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த இந்த கோவிலின் பணி ஏதோ ஒரு காரணத்தால் முழுமையாக நிறைவடையவில்லை சிகரம் மட்டுமே முடியப்பட்டுள்ள நிலையில் கருவறையில் பிள்ளையார் சிலை ஒன்று மட்டும் வைக்கப்பட்டுள்ளது கோவில் விமானத்தில் நான்கு மூலைகளிலும் நான்கு நந்தி சிலைகள் உள்ளது அதோடு இந்த கோவிலில் உமாமகேஸ்வரர் தட்சிணாமூர்த்தி திருமால் பிரம்மன் ஆகியோரின் சிறப்பு வடிவங்களும் உள்ளது இந்த கோவில் எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவிலை போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது கைலாசநாதர் கோவிலும் ஒரே ஒரு பாறையைக் கொண்டு செதுக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோவில் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கழுகுமலை வெட்டுவான் கோவில் இந்த கழுகுமலை வெட்டுவான் கோவில் உருவானதற்கு ஒரு புராண கதை செவி வழியாக செல்லப்படுகின்றது பாண்டியன் நாட்டில் வாழ்ந்து வந்த ஒரு சிற்பியின் கதைதான் இது ஒரு கள்ளினை சிலையாக மாற்றி அதற்கு உயிர் கொடுக்கும் வித்தையை கற்றவர் அந்த சிற்பி சிற்பியும் சிற்பியின் மகனும் ஒரு நாள் கோவில் திருவிழாவிற்கு சென்றிருந்தனர் அந்த திருவிழாவில் தன் மகனை சிற்பி விட்டார் பல இடங்களில் தேடியும் தன் மகனை காணவில்லை நாட்கள் கடந்துவிட்டது மகனை இழந்த சிற்பி அரைமலை என்று அழைக்கப்படும் இந்த கழுகுமலைக்கு வந்து தன் சிற்ப வேலையைத் தொடங்கினார் சமண துறவிகளுக்கு தேவைப்பட்ட சிலைகளை செய்து கொண்டு தன் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருந்தார் அருகில் உள்ள இடத்தில் மலையில் ஒரு சிறுவன் அழகாக சிலைகளை வடித்துக் கொண்டிருப்பதைக் கண்ட மக்கள் சமணர் சிலைகளை செய்து கொண்டிருந்த சிற்பியிடம் வந்து அங்கு ஒரு சிறுவன் ஒரே கல்லில் சிலைகளை வடித்துக் கொண்டிருப்பதை பார் எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா என்று அந்த சிறுவனை பாராட்டி இந்த சிற்பியிடம் கூறிக்கொண்டே இருந்தார்கள் இப்படி அந்த சிறுவனுக்கு பாராட்டுக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது இதனால் கோபமடைந்த சிற்பி அந்த சிறுவனை காண சென்றிருந்தார் சிறுவன் சிலையை செதுக்கிக் கொண்டிருப்பதை பின்புறமாக நின்று பார்த்த சிற்பி கையில் வைத்திருந்த ஒளியால் அந்த சிறுவனை தாக்கினார் உடனே அந்த சிறுவன் வழி தாங்க முடியாமல் அப்பா என்று கத்தியபடி கீழே விழுந்தான் அந்த குரலை கேட்டதும் சிற்பி ஓடி வந்து சிறுவனை தாங்கி பிடித்தான் அந்த சிறுவனின் முகத்தை பார்த்த சிற்பி அதிர்ச்சியில் உறைந்து போனார் திருவிழாவில் காணாமல் போன தன் மகன்தான் அவன் என்பதை உணர்ந்தார் பிறகு தன் மகன் ஒரே கல்லில் செதுக்கிய சிற்பத்தைக் கண்டு திகைத்து போனார் தன் கையால் காயப்படுத்திய மகனை தூக்கி தனது மடியில் போட்டுக்கொண்டு புலம்ப ஆரம்பித்தார் தன் மகன் என்று தெரியாமலேயே இந்த சிறுவனை காயப்படுத்திய சிற்பி தன் மகன் இறந்ததற்கு தான்தான் காரணம் என்று அழுது புலம்ப ஆரம்பித்தார் அந்த சிறுவன் இறந்துவிட்டதால்தான் அந்த கோவில் பணிகள் பாதியிலேயே நின்றுவிட்டதாக கூறப்படுகின்றது இந்த கோவிலுக்கு வெட்டுவான் கோவில் என்ற பெயர் இதனால்தான் வந்ததாக அந்த ஊர் மக்கள் கூறுகின்றார்கள் இந்த கதைக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இந்த கோவிலின் பணிகள் பாதியிலேயே நின்றிருந்தாலும் தந்தை மகன் பாசத்தை தாங்கி இன்றும் இந்த கோவில் உயிரோடு தான் இருக்கின்றது மேலும் போன்ற பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள தெய்வீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க